தமிழகத்திலே மிக பெரிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர் 17 தேதி கழகத்தை தோற்றுவித்தார். இன்றைக்கு கழகத்துக்கு பொன்விழா கொண்டாடி 51 ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றது. இந்த 51 ஆண்டு காலத்திலே 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த பெரிய கட்சி அதிமுக கட்சி. இந்த 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சியில் தான் இந்த தமிழகம் ஏற்றம் பெற்றது. கடைக்கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட நன்மை கிடைக்கப்பட்டது. அனைத்து துறைகளிலும் முதன்மை துறையாக செயல்படுத்தி காட்டிய அரசு அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த கட்சியாலும் முடியாது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் உயர்ந்தவன், எந்த பிரதிபலனும் பார்க்காமல் தலைமை அறிவித்தவுடன் சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு கழகம்தான் பெரிது, கழகத்தை மீண்டும் ஆட்சியிலே அமர்த்துவோம் என்று சபதம் ஏற்று வந்திருக்கின்றீர்கள். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்று சொன்னாலே பெருமை. அந்த பெருமைக்கு உரிவுகள் என் முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு முதன் முதலாக மதுரை மாவட்டம் அப்பொழுது திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தோடு இருந்தது, ஒருங்கிணைந்த மாவட்டமாக திண்டுக்கல் இருந்தது. அண்டை தினம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே முதலாக பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலை சந்திக்கின்றார்கள். அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி பெற்ற கழக வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து சாதனை படைத்தார். ஒரு கட்சி துவங்கி 6 மாத காலத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வென்று வெற்றி பெற்ற கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.